ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ ஒரு அமைதியான ஒரு காட்டு பகுதியில் இன்றைக்கி தனியாக அப்படி ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். பட் என்ன அப்படின்னா, சில ஜீவராசிகளுடைய தொந்தரவுகள் ஏதாவது இருக்கலாம். அதுதான் இப்போ வர வழியில் பார்த்தா கூட இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் தெரியுதா என்னன்னு தெரில. ஏன்னா நான் ஃப்ளாஷ் லைட் போட்டு பண்ணங்காட்டிக்கு சரியாக தெரியல, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. பட் நான் இருட்டாக இருக்கும்போது இந்த பௌர்ணமி வெளிச்சத்துக்கும் அதுக்கும் வந்து ஒரு லைன் மாதிரி என்னால் பார்க்க முடியுது. அது மேபி என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு போனதுக்கான ஒரு அடையாளம் மாதிரி தெரியுது. மேபி இந்த வீடியோவில் சென்டரில் வந்து அது ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்லாவே அது தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி அப்படியே கிராஸ் ஆகுது. ஸோ எனக்கு பாம்புகள் பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது, அனுபவம் கிடையாது. இது இந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க் இருக்குமா அப்படின்ட்டு என்னால் வந்து நம்ப முடியல. பட்டு இருட்டில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஓப்பனான இடங்கள்லாம் தங்கும் பொழுது இதுதான் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில விஷப்பூச்சிகளோ சில விஷ ஜந்துக்கள் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். எனக்கு வந்து நேபாள காடுகளெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். தனியான காடுகளெல்லாம் தனியாகவும் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருட்டாக இருக்குது. நான் மொபைல் ஃப்ளாஷ் லைட் தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வேறு எந்த டிவைஸும் இல்லை, எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே வேறு இல்லை. ஈவன் ஒரு டார்ச் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபாரஸ்ட் ஏரியாவோ இந்த மாதிரி ஒரு அவுட்டர் ஏரியாவிலலாம் வந்து தனியாக போகும்போதும் சரி, தனியான்னு இல்லை, நைட் நேரம் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் குரூப்பாக போனாலும் சரி தனியாக போனாலும் சரி, என்னுடைய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கையில் கண்டிப்பாக ஒரு மினிமம் டார்ச்சாவது நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மொபைல் ஃப்ளாஷ் லைட்லேயே எல்லோரும் மொபைல் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ அதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஒரு நம்ம சேஃபாக நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் நேரம் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். பௌர்ணமி பக்கத்தில் வந்தாச்சு. மேபி என்ன டேட் நான் சரியாக பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குது. நிலாவும் நல்ல ஒரு பிரகாசமாக இருக்குது. கிளைமேட்டும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ரொம்ப ஒரு புழுக்கமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் தார்பாய் மாதிரி ஏதாவது இந்த டென்ட் மாதிரி போடுறதுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே எங்கேயாவது தங்கிக்கலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் எல்லாம் வந்து நம்ம ஹியூமன் பாடி, நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பம், ஒரு கதகதப்புக்காக நம்மளை தேடி வரும் கட்டாயம். ஸோ நம்ம தூங்கும் பொழுது நம்மளை அது ஏதாவது ஒரு தொந்தரவுகள் செய்யலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அந்த பாம்புகள்லாம் வந்து நம்ம தூங்கும் பொழுது நம்ம பக்கத்தில் வந்து அதுவும் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ நம்ம தெரியாமல் எங்கேயோ தூக்கத்தில் ஒரு கை கால் படும் பொழுது அதை நம்ம ஏதோ சீன்றோம் அப்படின்னு நினச்சிட்டு அது தூங்கும்போது சில இதெல்லாம் கடிச்சிடும். சில விஷயம்லாம் கேட்டேன். இந்த கட்டு வீரியன்லாம் பார்த்தீங்கன்னா கடித்தா ஒன்றும், அதோட பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப டைனியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படின்னா, கடித்தா ஏதோ கொசு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கடிச்சதுன்னா நமக்கு வந்து ஒரு இதே தெரியாது, ஒரு ஃபீலே இருக்காது, ஒரு சென்ஸ் உணர்வே இருக்காது. ஸோ அப்படியே தூக்கத்திலே உயிர் போயிடும். நம்ம ஏதோ கொசு கடித்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. நம்மளும் ஏதோ கொசு கடிக்குதுன்னு சொரிஞ்சிட்டு அப்படியே விட்டுருவோம். ஸோ அதோடைய அந்த விஷ பாதிப்பு வந்து நம்மளை உயிருக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி காடுகள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு அவுட்டர் ஏரியாலாம் போகும் பொழுது அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.